ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விக்னேஷ் ஓகே ஆரம்பிக்கலாங்களா டிஎன்பிஎஸ்சி டார்கெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஒன் ஃபிஃப்டி டேஸ்க்கான டெய்லி செல்ஃப் ஸ்டடி பிளான் நம்ம எட்டுமே கொண்டு வந்துட்டோம் இந்த பிளானில் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் அப்டேட் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கான விஷயம் அண்ட் நம்ம இலக்கை எப்படி இருக்க போகுது பிளான் பொறுத்த வரைக்கும் நம்ம அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணி மார்ச் முடிக்கலாம் ப்ளான் வந்து பண்ணியிருக்கோம் பட் சில பேர் அக்டோபரில் பார்க்கலாம் நவம்பரில் பார்க்கலாம் டிசம்பரில் பார்க்கலாம் ஆனால் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு இலக்கு வந்து வேணும் இன்னும் யாரமைச்சா பிளான் கரெக்டாக வந்திருக்கும் எப்படி வந்து கொண்டு போகலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் எப்படி ஃபேஸ் பண்ணலாம் எந்த மாதிரி கொண்டு போகலாம் எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த ஒரு ஆறு ஏழு மாதங்கள் எக்ஸாம் வராது இல்லையா ஆனால் நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் மினிமம் ஒரு கேரண்டியாக ஒரு ஐம்பது அறுபது பர்சன்ட் சிலபஸ் நீங்கள் முடித்து வச்சுருந்தால் தான் இனி வரப்போகிற காலங்களில் கேட்குற கேள்விகள் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் வரப்போகிற போட்டிகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும் ஏன்னா போட்டிகள் வர வர கடினமாக தான் இருக்கும் அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் வேகமாக ஓடியாகணும் முக்கியமான விஷயம் பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் ஆல்மோஸ்ட் நீங்கள் முடித்தா மாதிரி இருக்கணும் ஓகேவா ரைட் பார்த்துடலாம் அண்ட் டார்கெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான பேட்ச் இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது வித் ஆஃபர் ப்ரைஸ் இந்த இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் சரிங்க பார்த்துடலாம் ஸோ என்ன புக்ஸ் படிக்கணும் என்ன மாதிரி படிக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிளான் நமக்கு வந்து கொடுத்துட்டோம் ஸோ பிளான் முழுமையாக பார்க்காதவங்க இதுக்கான பிடிஎஃப் எல்லாமே நம்ம டெலகிராமில் அவைலபிளாக இருக்குது செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஓகே சரி இப்போது பிளான் நீங்கள் டே ஒன் இல்லையா ரைட் இப்போது நான் பிளான் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் சரிங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்னேருந்து ஸ்டார்ட் பண்ணால் பெட்டராக வந்திருக்கும் ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணுற டேட் அக்டோபர் பதினஞ்சு ஓகேவா நம்ம அக்டோபர் டென் கொடுக்கலாம் பிளான் பண்ணியிருந்தோம் பட் நடுவில் இந்த ஆயுத பூஜா சரஸ்வதி பூஜாலாம் வந்து வருது எல்லாமே ஃபெஸ்டிவல் ஊருக்கெல்லாம் வந்து போவீங்க எல்லாம் போய் முடிச்சுட்டு கரெக்டாக அக்டோபர் பதினஞ்சு ஆரம்பிச்சிடுங்க ஓ செவ்வாய் கிழமை வருது ஆரம்பிக்கலாமா அதெல்லாம் எதுவுமே வந்து யோசிக்க வேணாம் செவ்வாய் புதன்கிழமை அதெல்லாம் எதுவுமே கிடையாது நடுவில் நான் கேப் கொடுத்தது காரணம் ஒரு ரவுண்ட் ஃபிகராக வந்து இருக்கட்டும் ஃபெஸ்டிவல் வருது எல்லாமே முடிச்சுட்டு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அக்டோபர் பதினஞ்சு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஓகேவா என்ன பண்ணுங்கன்னா இருக்கா டே ஒன் இருக்கா டே ஒனில் அக்டோபர் பதினஞ்சு டே டூவில் அக்டோபர் பதினாறு டே த்ரீல அக்டோபர் பதினேழு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நாளைக்கும் டே வைஸாக போட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க ரைட் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் இன்கேஸ் இப்போ டே பதினாறு நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க டே பதினாறு ஓகே அக்டோபர் பதினாறில் இதை முழுமையாக படிக்க முடியல அப்படின்னாலும் நெக்ஸ்ட் டே சேர்த்து வச்சு படிங்க தப்பு கிடையாது ஒரே நாளில் சில பேருக்கு முடிக்க முடியும் சில பேலாம் முடிக்க முடியாது பட் எவ்வளோ முடிக்க முடிஞ்சாலும் பெட்டராக வந்திருக்கும் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு ரெண்டு பேஜாவது படிங்க ஒரு சமச்சர் புக் இருக்கா டென்த்து புக் இருக்கா அப்படினால மூணு முழு டாபிக் படிக்க முடியல இப்போ பிரியாமல் இருக்குது இது முழுமையாக படிக்க முடியலையா அட்லீஸ்ட் ஒரு ஒரு பேஜ் ரெண்டு பேஜ் இந்த மாதிரி பேஜ் பேஜாக நீங்கள் படிக்க ஆரம்பித்தா கூட அடுத்த ஒரு ஆறு மாதங்கள் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது நாட்களில் எவ்வளோ முடிக்க முடியுமோ அவ்வளோ வந்து முடிச்சு வச்சிடலாம் எதுவுமே படிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது படித்தா பெட்டர் இல்லையா ஸோ ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் ஒரு தேர்ட்டி டேஸ் க்ராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் ஒரு ரெண்டு மாதம் ஜாயின் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் தப்பு இல்லை அதெல்லாம் அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் பட் அதுக்கு முன்னாடி எவ்வளோ முடிக்க முடியுமோ அதை நீங்கள் முடிச்சு நீங்கள் முடித்து ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு ஐம்பது நாளுக்கான பிளான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் இல்லையா இந்த பிளானுக்கான முழு விவரம் நான் வீடியோ வந்து எப்படி வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இதுக்கான பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் செக் பண்ணலாம் ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் டே ஃபிஃப்டி வரைக்கும் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேவா இதில் அக்டோபர் பதினஞ்சில் இருந்து டிசம்பர் ஃபோர் வரைக்கும் நம்ம வந்து கொண்டு போக போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் அக்டோபரில் உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்த் சிக்ஸ் டேஸ்கிட்டே வந்திருக்கு நவம்பரில் ஒரு முப்பது நாள் இருக்குது அண்ட் டிசம்பர் நாலு நாள் இருக்குது ரைட்டா ஸோ மொத்தமாக ஐம்பது நாள் அதாவது ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஐம்பது நாள் அக்டோபர் பதினஞ்சு ஆரம்பித்து டிசம்பர் நாலு வரைக்கும் இதை முழுமையை கொண்டு போகலாம் ஸோ செகண்ட் ஃபேஸ் கிட்ட நீங்கள் வரும்போது என்ன ஆகிடும் பிளானர்லாம் வர சான்ஸ் வந்து வந்துடும் டீன் பீஸ் அப்படியே என்ன வந்து கொடுப்பாங்க அதை பேஸ் பண்ணி இன்னும் பிளானரில் சில மாற்றங்கள் நம்ம வந்து கொண்டு வரலாம் ஓகேவா அண்ட் ஃபேஸ் டூக்கான விளக்கமான வீடியோ நவம்பர் மாதம் நான் கொடுத்துருவேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு டிசம்பரில் பிளானர் வந்தால் இன்னும் ஃபாஸ்ட்டாக ஒரு ஐடியா வந்து கிடைக்கலாம் அப்படி நீங்கள் என்ன பண்ணுங்கள் டே ஒனில் அக்டோபர் ஃபிஃப்டின் அப்புறம் மாதிரி போட்டுட்டு டே ஃபிஃப்டி வரைக்கும் டேட்ஸு முழுமையாக நீங்கள் வந்து போட்டுருங்க ரைட் இந்த ஐம்பது நாளும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஒரு நாற்பத்தொம்பது நாள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஃபேஸ் வரும்போது ஆல்மோஸ்ட் ஈஸியாக வந்துருக்கும் ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்ன பண்ணியிருப்போம் பால்ட்டி ஆல்மோஸ்ட் ஒரு கிட்ட வந்து முடிச்சிருப்போம் ஐஎன்எம் நீங்கள் படிக்க வேண்டிய புக்கு முழுமையாக வந்து முடிச்ச முடிச்சிருப்பீங்க இது வரைக்கும் முடிக்க முடிக்க என்ன ஆயிடும் அப்படின்னா ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்து வரும் இன்னும் ஈஸியாக நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும் ஓகேவா சரி ப்ரோ பிளான் வந்து ஓகே இது ஃப்ரீ டெஸ்ட் நம்ம என்ன வந்து பண்ண போகிறோம் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து நாங்கள் இப்பார்ட்டுங்க அதாவது என்னால் வந்து எல்லாமே கவர் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக டவுட் ஆன விஷயம் தான் பட் இன் கொண்டு போக முடியும் நம்ம ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக்னால் என்ன பண்ணோம் ஒரு வீடியோ வந்து இப்போ நாங்கள் போடும் அந்த வீடியோவில் வந்து ஒரு பத்து கேள்வி தான் வந்து போட்டிருப்போம் அந்த பத்து கேள்வியுமே எவ்வளோ அளவுக்கு எல்லாத்தையும் கொண்டு போக முடியுமோ இன்கேஸாக நம்ம வந்து பண்ணிடணும் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் எக்ஸாம்ஸே கிடையாது நாலு வருஷம் அந்த கோ கோவிடில் வந்து என்னாச்சு ஃபுல்லாக வந்து அப்படியே போஸ்டன் பண்ணிட்டு போய்ட்டே இருந்தாங்க டுவெண்ட்டி எயிட்டீனில் குரூப் டூ பண்ணாங்க டுவெண்ட்டி நைன்ட்டியில் குரூப் ஒன் வந்து அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸே கிடையாது குரூப் டூ குரூப் ஃபோர்ல கண்டக்ட் பண்ணவே கிடையாது ஏகப்பட்ட விஷயம் இருந்தாலும் பசங்க என்ன பண்ணாங்க என்கேஜாக அதை படிச்சிட்டே இருந்தாங்க அதை படிச்சிட்டே இருக்கனால தான் என்ன பண்ண முடிஞ்சது டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் வேக்கன்சி வரும்போது குரூப் டூ கேச் பண்ண முடிஞ்சது அதே ஒரு விஷயம்தான் எக்ஸாம் வருது எக்ஸாம் வரலை நோட்டிஃபிகேஷன் வரல வேக்கன்சி கம்மியாக எல்லாமே உரமாக தூக்கி போட்டுருங்க நம்ம விஷயம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகேவா ரைட் சரி இந்த ஃப்ரீ டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் நான் வந்து யோசிச்சிருக்கேன் ஒன்று என்னென்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கண்டக்ட் பண்ணலாமா இன்னொரு விஷயம் டெலகிராமில் க்ரிஸ் வந்து கண்டெக்ட் பண்ணலாமா ஓகே இதில் நிறைய பேர் நிச்சயமாக பிடிஎஃப் தான் வந்து யோசிப்பீங்க பட் இந்த பிடிஎஃப் ரெஃபர் பண்ணுறத ஒரு டிராபாக் இருக்க என்ன விஷயம்னா நம்ம பிடிஃபை கொடுக்க கொடுக்க இங்கே மட்டும் கிடையாது நீங்கள் ஏகப்பட்ட யூடியூப்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க அகாடமி ஃபாலோ பண்ணுவீங்க எல்லாருமே பிடிஎஃப் கொடுக்க தான் செய்வாங்க கொடுக்கும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா எல்லாமே நீங்கள் சேர்த்து அப்படிங்கிறத தவிர ப்ராப்பராக படிக்க மாட்டீங்க ஓகேவா இல்லை பிடிஎஃபை தான் வேணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம அதுக்கான ஏற்பாடுகள் வந்து பண்ணலாம் இதில் டெலகிராமில் ஒரு குரூப் மாதிரி தனியாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் ஆக மட்டும் ஒரு குரூப் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா சொல்லுங்கள் அதுக்கும் நம்ம வந்து ஆரம்பிச்சிக்கலாம் பட் மெயின் குரப்பான இதாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எனக்கு முக்கியமான விஷயங்கள் அங்கே தான் அப்படி வந்து போயிட்டு இருக்க போகுது நம்ம லாஸ்ட் டைம் என்ன பண்ணுவோம் இங்கிலீஷ் ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணோம் தமிழ் குரூப் ஸ்டார்ட் பண்ணும் சூப்பராக வந்து போச்சு ஒரு பிடிஎஃப் மாதிரி கொடுத்தோம் க்ளிஸ் கொடுத்தோம் நோட்ஸ் கொடுத்தோம் பட் தனியாக குரூப் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பெட்டராக வந்து கொண்டு போக முடியும் எல்லா விஷயங்களும் நம்ம யூடியூப்பில் கொடுக்கலாம் தப்பு கிடையாது பட் எல்லாமே யூடியூப்பில் பண்ணிட்டு இருந்தாலும் கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க எனக்கு அது ஒரு மாதிரி வந்து கடுப்பாக இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் ஒரு குரூப் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த குரூப்பில் என்ன டெஸ்ட் கட் பண்ண போகிறோம் இப்போ டே ஒன் வந்து இருக்கு ஓகே பிளான் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ரைட் இப்போ டே ஒன் பிளான் இருக்குது அப்படின்னா அந்த டே ஒன் என்ன சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்க்கலாம் டே ஒன்றில் சிலபஸ் ஃபுல்லாக மடிக்க போகிறோம் டே டூ பார்த்த வரைக்கும் குவாலிட்டி வந்து ஆரம்பிக்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரீயாம்பிள் சிக்ஸ்த் புக்கு டென்த்து புக்கு டுவெல்த்து புக் கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேவா அப்போது இந்த மூணு விஷயங்கள் இருந்து எவ்வளோ கொஸ்டின் எல்லாம் கொடுக்க முடியும் அது டெலகிரம் குஸாக கொடுக்கலாமா இல்லை பிடிஎஃபாக வந்து கொடுக்கலாமா எப்படி மேக் பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நான் எல்லாமே பிளான் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ ப்ராப்பராக கொண்டு போகணும் அப்படின்னா உங்கள் சப்போர்ட் நிச்சயமாக வந்து வேணும் அதை வீடியோ ரீச் எந்த மாதிரி இருக்குது பிடிஎஃப் எந்த மாதிரி ரீச் ஆகுது அந்த விஷயம் நினைப்பாக வந்து வேணும் ஏன்னா எனக்கு நான் உழைப்பு வந்து போடுறேன் டைம் வந்து போடுறேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் டைம் தான் வந்து இம்பார்ட்டன்ட் டைமை நீங்களும் ப்ராப்பராக யூப்ளைஸ் பண்ணணும் இன்றைக்கி பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் எக்ஸாம் மட்டும் பார்த்துக்கலாம் அந்த கதையே இல்லை எல்லோரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க நீ யோசிக்கலாம் யார் படிக்கிறா யார் படிக்கல அப்படின்னு அப்படிலாம் கிடையவே கிடையாது அதாவது முக்காவசி பேர் நம்ம யோசிக்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம் படிக்க செய்கிறாங்கன்ட்டு எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க சைலண்ட் மோடில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போட்டிகள் கடுமையாக கடுமையாக கேள்விகளும் கடினமாக தான் செய்யும் அதுக்கு இப்போயே நீங்கள் ரெடி ஆகியாகணும் ஓகேவா ஸோ என்னோட கான்செப்ட் ஒரு குரூப் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு க்ரிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணால் அந்த குரூப் லாஸ்ட் வரைக்கும் டெலிட் ஆகாது நீங்கள் திரும்ப திரும்ப என்ன பண்ணலாம் ரிவைஸ் பண்ணிட்டே வந்திருக்கலாம் இன்னும் ஈஸியாக வந்திருக்கும் தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் நம்ம ஒரே குரூப்பில் கொண்டு போக முடியும் முக்கியமாக ஜிஎஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ஏன்னால் லாங்குவேஜ் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து டெஸ்ட் கனெக்ட் பண்ணியாச்சு இன் கேஸ் சிலபஸ் என்ன மாத்துறாங்க இல்லை கொண்டு வராங்க அதெல்லாம் பேஸ் பண்ணி லாங்குவேஜ் அப்புறமா நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஆஸ் நவ் நான் ஜிஎஸ் வந்து டார்கெட் பண்ணியிருக்கேன் ஸோ ஜிஎஸ் எப்படி வந்து கொண்டு போகலாம் இப்போ நம்ம கொடுத்துருக்க எல்லா விஷயமே வந்து புக் வைஸ் கிடையாது நம்ம சிலபஸ் வைஸை வந்து மேக் பண்ணியிருக்கோம் ஓகே எல்லாம் வந்து பாருங்கள் பிரியாம்பலம் வந்துருக்கு சிக்ஸ்த்து புக்கு அட் செவன்த்து புக் கிடையாது டென்த்து புக்கு டுவெல்த்து புக்கு எல்லாமே சிலபஸை நம்ம வந்து மேக் பண்ணிவிடுவோம் ஸோ சிலபஸ் வைஸ் நீங்கள் கொண்டு போகும்போது ப்ராப்பராக வந்து முடிக்க முடியும் அதாவது ஃபுல் சிலபஸ் என்னால் டெஸ்ட்டு கொடுக்க முடியல அப்படின்னாலும் என்னால் எவ்வளோ கொடுக்க முடியும் நான் வந்து கொடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிக்ஸ் புக்கில் வந்து இருக்குது இதில் ஒரு ஐம்பது கேள்வி வந்து வருது இந்த ஐம்பது கேள்விக்குள்ள என்னால் ஒரு டுவெண்ட்டி கொடுக்க முடியுமா கண்டிப்பாக நான் வந்து பண்ணுவேன் ஸோ என்னால் எவ்வளோ வந்து ஒர்க்கை போட முடியும் நான் வந்து போட்டு கொடுக்குறேன் பட் ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணியாகணும் பட் எப்படி கொண்டு போகலாம் இல்லை டிஸ்கஷன் குரூப் நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம் ஏன்னால் நான் என்னால் பண்ண முடியல அப்படின்னாலும் சில பேர் நீங்களே குவிஸாக வந்து பின்னாக்க போடலாம் ஓகேவா சார் என்னை விட ஆஸ்பெக்ஸ் நிறையா வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு புக்கில் ஸோ எல்லாமே இது பண்ண முடியும் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டாக இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை சூப்பராக வந்து கொண்டு போக முடியும் என்னால் எவ்வளோ இன்புட்ஸ் கொடுக்கும் நான் வந்து கொடுக்குறேன் நீங்களும் சப்போர்ட் வந்து பண்ணுங்கள் ஸோ என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அதை கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அப்டேட் நான் வந்து கொடுக்குறேன் அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டே வந்திருக்கலாம் ஓகேவா ஸோ அடுத்த ஒரு ஆறு மாதம் ஷார்ப்பாக இருங்க என்கேஜாக இருங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க நிச்சயமாக அடுத்து எந்த எக்ஸாம் வந்தாலும் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் எது வந்தாலும் பற்றோம் தூக்குறோம் போயிட்டே இருக்கும் ஓகேவா நன்றி வணக்கம்